ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இட்ஸ் மீ ஆர்ஜே. இன்றைக்கான வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, புதுசாக வர ப்ரீமியம் கிரேட் அண்ட் கிளாசிக் கிரேட்டுக்கான லிங்க் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக பார்த்தீங்கன்னா 5 லெவல் வரைக்கும் அப்கிரேட் பண்ணவே பேன்சின் கொண்டு வந்திருக்கான். ஆல்ரெடி ஒரு பேன்சின் கொண்டு வந்திருக்கான், பட் இருந்தாலும் இப்பயும் ஒரு பேன்சின் கொண்டு வந்திருக்கான். அது லெவல் 5 ஆர்னமெண்ட்லாம் போடணும்னு தெரியல. ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார், டெக்னிக்கலாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வீடியோவில் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இன்ட்ரோ போடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட க்வெஸ்டனுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். ஸோ ப்ரோ, சிக்கன் எக்ஸ்பர்ட்டை பார்த்தீங்கன்னா நம்மளால் அன்ராங்கில் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்காரு. பிகாஸ் அன்ராங்கில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பாட் வரும், லாஸ்ட் எனிமி கூட பாட் வரும். ஸோ இந்த பாட் வரும்போது நம்ம லாஸ்ட் எனிமி கில் பண்ணி வின் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. கரெக்டு தானே? ஆனால் அங்கே தான் வச்சிருக்காங்க ஸ்டைல் பண்ணிய ட்விஸ்ட்டுன்ற மாதிரி. அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக உத்து கவனிச்சாவே பேர்லேயே இருக்குது, அது அன்ராங்கடு. பட் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா சிக்கன் எக்ஸ்பர்ட் பிளாட்டினம்டாயிருக்கு மேலே இருக்கும். ஸோ அது அன்ராங்கடு, பிளாட்டினம்டாயிருக்கு மேலே இருக்கணும். ஸோ இதுலேயே நல்லா புரிஞ்சிருக்கும், அது நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. பட் ஒரு சில அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அன்ராங்கில் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும், இன்க்ளூடிங் அந்த ஆஃப்டர் மேட்ச்சில் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன அச்சீவ்மெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் நான் அப்லோட் பண்ணுற கண்டிப்பாக நம்மளால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுற அச்சீவ்மெண்ட்லாம் அதில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீமியம் கிரேட் பார்க்க போயிடலாமா? ஃபைனலி நெக்ஸ்ட் வர இப்போ ப்ரீமியம் கிரேட் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த லைட்டிங் எப்படி, இது கிளிச்சில் க்ளோ ஆகுதா இல்லை அவுட்ஃபிட்டே இப்படி தானா சத்தியமாக தெரியல, வேறு லெவலில் இருக்குது. சும்மா உச்சி முதல் பாத மாதிரி ஜொலிக்குதுங்க பாருங்களேன். இது செகண்ட் ஆனிவர்சரிக்கு பார்த்தீங்கன்னா ரிதம் ரைடர்னு ஒரு செட்டு வந்துச்சு, அதை இன்ஸ்பைர் பண்ணுற மாதிரி வேறு லெவலில் இருக்குது. அந்த அவுட்ஃபிட்டு பங்கமாக க்ளோ ஆகுது, அதோட கிளாத் எஃபெக்டாக இருக்கட்டும் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ மெத்திக் அவுட்ஃபிட் நம்மளுக்கு கிடைக்காது, சரி அது வேறு விஷயம், ப்ரீமியம் கிரேட்டும் இல்லை. ஸோ காலியாகி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேசிக்காக ஒரு அவுட்ஃபிட் கொடுத்துருக்காங்க, உண்மையிலே கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஹெட்கியர் பார்த்தீங்கன்னா அது சீசன் 16 ஒரு அவுட்ஃபிட் வந்துச்சு, அதுக்கு அந்த ஹெட்கியர் மாதிரி இருக்குது. ஆனால் அது கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்கான். ஆனால் அந்த மெத்திக் அவுட்ஃபிட் உண்மையே பங்கங்காங்க பாருங்கள், அந்த லைட்டிங் எஃபெக்டை பா பங்கமாக க்ளோ ஆகுதுல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்கியர் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகல, ஹெட்கியர் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜில் ஆட் பண்ணுறேன், ஹெட்கியரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் லைட்டிங்கில் இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா அந்த மெத்திக் ஹெட்கியர். ஸோ ஹெட்கியர் பார்த்துக்கோமே வேற லெவல் இருக்குது, அந்த கொண்டை அந்த லைட்டிங் எஃபெக்டோட அந்த மண்டன்ட்டு உண்மையிலே க்ளோ ஆகிறது, எஃபெக்டே சூப்பராக இருக்குது. அந்த அவுட்ஃபிட்டையும் அந்த ஹெட்கியரும் போட்டு லாபியில் நின்னால் உண்மையிலே கெத்தாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா M16 இப்போ கன்ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பொசைடன் எக்ஸூட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பேக் வந்துச்சுல, அந்த பேக் பேக் அப்படியே கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ அது லைட்டாக அனிமேஷன் இருந்துச்சு, இது அனிமேஷன் இருக்கான்னு தெரியல, மெத்திக்கில் இருந்தால் கன்ஃபார்ம் அனிமேஷன் இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் வாட்ஸில் நிறைய கொடுத்துருக்கான், ஆரம்பன் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கான், ஃபேனு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுற மாதிரி ஃபேன் ஸ்கின்னு, எதுக்குடா இது அப்பா? ஆனால் அந்த லூட் கிரேட்டை பார்த்தீங்கன்னா லூட் கிரேட் பங்கமாக இருக்குது, அது கில் எஃபெக்ட்டு. இதில் லெவல் 5 வரையும் இருக்குது, மேபி ஆர்னமெண்ட் போட முடியும், லெவல் 7 தான் ஆர்னமெண்ட்டுக்கு தான் என்னென்னு தெரியல. ஃபேன் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபினிஷிலுக்குது, சில்வரில் இருக்கிறது, மெத்திக்குது. அப்கிரேட் பண்ணால் லெஜெண்டியாக மரமாக என்னென்னு தெரியல. அதுக்கான பார்த்தீங்கன்னா ஸ்டன்னு கிரினேடு அவுட்ஃபிட்னு எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கான். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எட்கர் இருக்குது, பைஸ்கின்னு எப்பவுமே எக்கச்சக்கமாக வந்திருக்கு, பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லக்கி கிரேட்டில் கொண்டு வந்த எந்த ஒரு அவுட்ஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாசிக் கிரேட்டில் கொண்டு வர போகிறோம். அந்த ஏகேம்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொண்டு வந்தது தான். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த பேக் பேக்லாம் மறுபடியும் வருமானு தெரில, ஸோ அது சும்மா ஷோ ஆகுது நினைக்கிறேன். அப்புறம் கார் 98 ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்களா என்னென்னு தெரில. இந்த கார் 98 ஸ்கின் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி கோல்டன் ஃபினிஷ் எங்கிட்ட கார் 98 ஸ்கின் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எட்கியர் ஆல்ரெடி வந்தால் தான் நினைக்கிறேன், ஆமாம் வந்துச்சுல இப்போ வர கிளாஸுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே ப்ரீமியம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கிரேட்டில் வந்த இந்த மிஷின் இக்னேஷன் மோடு கொண்டு வந்தாங்க, இந்த அவுட்ஃபிட்டை நல்ல பங்கமாக இருக்கும். ஐயோ பிஜிஎம்ல வேறு நல்ல நல்ல லக்குலாம் இதே ஃப்ரெண்ட்ஸு கிடச்சி போயிட்டோம் வச்சு செய்வாங்க. எனக்கு எப்படின்னு ஒரு மெத்தி கிடச்சா நல்லாயிருக்குன்னு நான் பார்க்குறேன், கொடுக்க மாட்டேன்றானுங்க. ஆனால் இந்த மெத்திக் அவுட்ஃபிட் உண்மையிலே வேறு லெவலுங்க, கன்ஃபார்ம் என் டீமில் இருக்கிற யாருனா ஒருத்தருக்காவது கிடச்சிரும். ஒரு டைம் அது வாங்கி கொடுக்குறோம், போட்டு பார்த்துட்டு தரேன்னு வாங்கிக்குவோம், கண்டிப்பாக வாங்கிடுவேன், பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ இந்தந்த ரிவார்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஒரு ப்ரீமியம் கிரேட்டு கிளாசிக் கிரேட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுற பேன்னு கொண்டு வர போகிறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களோட வீடியோ பார்க்குறேன். டாடா பாபா, சி யூ, பாய்.